வணக்கம் மகளே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதே சமயம் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கேன். எதனாலனா, இந்த உலக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சீரிஸான மணி ஹைஸ்ட்டை பற்றி சில அன்னோன் ஃபேக்ட் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் மணி ஹைஸ்ட்டோட ஃபேனுன்னு சொல்கிறத விட மணி ஹைஸ்ட்டோட வெறியன் சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மணி ஹைஸ்ட்டோட கிரேசியஸ்ட் ஃபேனில் நானும் ஒருத்தன். முக்கியமாக இந்த பாட்டுங்க, ஓ பெல்லா சாவ் பெல்லா சாவ் பெல்லா சாவ் சாவ் சாவ். சாரி கைஸ், பாடினதுக்கு. நான் அந்த பாட்டை ப்ளே பண்ணலாம் தான் பார்த்தேன், பட் ப்ளே பண்ணால் ஓரளவு காப்பிரைட் கிளைம் வருமானு தெரியல, அதனால் அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணல. செய்ததுக்கப்புறம் நான் உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பலை, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது ஃபேக்ட் என்னென்னா, மணி ஹைஸ்ட்ன்றது இங்கிலீஷ் வெப்சீரிஸ் கிடையாது, அது ஒரு ஸ்பானிஷ் வெப்சீரிஸ். அதுக்கான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேக்காஸா டி பேப்பிள். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஹவுஸ் ஆஃப் பேப்பர்னு அர்த்தம். அடுத்த ஃபேக்ட், முதல்ல இந்த ஷோ எங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற ஒரு டிவி சேனலான ஆண்டனா 3 டிவி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 2017 மே மாதம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெலிகாஸ்ட் ஆன அந்த ஷோ வேறு லெவலில் பயங்கரமாக ஃப்ளாப் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது, ஓடவே இல்லை. அதனால் அந்த டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஷோவை சீசன் ஒன்னோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, நெட்ஃப்ளிக்ஸோட என்ட்ரி. நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வராங்க, இந்த ஷோவை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்படி டேக் ஓவர் பண்ண அந்த ஷோவை இங்கிலீஷில் டப் பண்ணுறாங்க. டப் பண்ணி அந்த ஷோவுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க முதல்ல யோசித்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓ ப்ளஸ்ன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த பேர் அவங்க வைக்கலை, அதுக்கு பதிலாக மணிஷ்ன்ற பேரை வைக்கிறாங்க. வச்சுட்டு முதல்ல இந்த ஷோவை 6 கண்ட்ரியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த 6 கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ், இட்டாலி, சிலி, பிரேசில், போர்ச்சுகல், அர்ஜென்டினா. இந்த 6 நாடு ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாளே இந்த ஷோ வேறு லெவலில் ரீச் ஆகுது, வேறு லெவலில் ஹிட் ஆகுது. மணி ஹைஸ்ட்ன்ற இந்த வெப்சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே 2019 அதிக பிறால் பார்க்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸாக மாறுது. இதுக்கு IMDb ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 8.5 கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபேக்ட், மணி ஹைஸ்ட் வெப்சீரிஸில் வர கேரக்டர் எல்லாமே சிட்டி பேரில் அமைஞ்சிருக்கும். அதுக்கான ஐடியா அவங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு அந்த ஷோவோட டேரக்டர் ப்ரொடியூசரான ஜீசஸ் கோல்மினா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஒரு நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த ஒர்க்கிங் டீமில் இருக்கிற மெம்பர் ஒருத்தர் டிஷர்ட்டில் டோக்கியோன்ற பேரை பார்த்துருக்காரு. அந்த பேரை பார்த்துட்டு அதில் வர கேரக்டருக்கு டோக்கியோன்ற கேரக்டர் பேரே வைக்கலாம்னு சொல்லி வச்சுருக்காங்க. டோக்கியோன்ற பேரை வச்சு ஒரு கால் மணி நேரத்துலேயே இன்னும் 2-3 கேரக்டரோட பேர்லாம் வச்சுருக்காங்க. அவங்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, மாஸ்கோ, டென்வர், பெர்லின், இந்த மாதிரி பேர்லாம் வச்சுருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, டோக்கியோட பார்வையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது டோக்கியோட நரேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டீம் என்ன ஐடியா பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கதையை வந்து நம்ம ப்ரொபோசரோட பார்வையிலேருந்து காட்டலாம், ப்ரொஃபஸரோட நரேஷன்லேருந்து காட்டலான்னு ஐடியா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, ப்ரொஃபஸரோட பார்வையிலேருந்து விட டோக்கியோட பார்வையிலேருந்து காமிச்சா இன்னும் நல்லாயிருக்குன்றதுக்காக அந்த கதை ஃபுல்லாகவே டோக்கியோட நரேஷனில் காட்டியிருப்பாங்க. அடுத்த ஃபேக்ட் எதை பார்த்தீங்கன்னா, மணி ஹைஸ்ட்லேயே ரொம்ப முக்கியமான விஷயமான ஒரு ஐகானிக்கான பொருளான டாலி மாஸ்க், அதோட கிரியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின்லேயே ரொம்ப ஃபேமஸான சால்விடார் டாலின்ற ஒரு பெயிண்டர். அவருக்கு ட்ரிபியூ கொடுக்குற விதமாக தான் அந்த டாலி மாஸ்க்கை மணி ஹைஸ்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மணி ஹைஸ்ட் வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம், ரொம்ப ஹிட் ஆனதுக்கப்புறம், வேர்ல்டில் இருக்கிற நிறைய செலிப்ரிட்டிஸ் அதில் வந்துட்டு போகணும்னு நினச்சாங்க. பட் யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நடிச்சுட்டு போனார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் பிளேயரான நெய்மர். அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு 2 சீனுக்கு வந்துட்டு போயிருப்பார் மணி ஹைஸ்ட் வெப்சீரிஸில். அடுத்த முக்கியமான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி ஹைஸ்ட்டோட பட்ஜெட். நீங்கள் மணி ஹைஸ்ட்டை முதல் நடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க ஃபுல்லாகவே ஸ்பெயினில் இருக்கிற மேட்ரிட்டில் தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் அடுத்த சீசன் 3rd சீசன் பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அதிகமாக பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. அந்த காரணத்தினால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேர்ல்டில் இருக்கிற முக்கால் இடத்த நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதோ தாய்லாந்து காமிச்சிருப்பாங்க, இந்தோனேஷியா, அர்ஜென்டினா, அப்புறம் கரபியன் தீவுகள்னு சொல்லிட்டு நிறைய இடத்த நமக்கு காமிச்சிருப்பாங்க, மாஸ்க் காமிச்சிருப்பாங்க. உண்மையை சொன்னால், மணி ஸ்டெப் சீரிஸ் ஓவரால் ஹிட் அடிச்சிருந்தாலும் நிறைய பேர் அதில் சொல்கிற மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து ஒரு ராபரிக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வெப்சீரிஸ் தான். ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாலி மாஸ்க்கை போட்டு நிறைய மக்கள் போராடிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துலலாம் நல்லதுக்காக போராடிருக்காங்க. அதை வந்து அந்த வெப்சீரிஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சீசன் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெப்சீரிஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் மணி ஹைஸ்ட்டோட ஃபேனாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.